துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜெகதீப் தன்கர் வெற்றி. இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக 11ஆம் தேதி பதவியேற்கிறார் ஜெகதீப் தன்கர். சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் மகாத்மா காந்திக்கும் தோழர் ஜீவாக்கும் நினைவு மண்டபம் அமைக்கப்படும். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வீட்டுக்கு வீடு தேசிய கொடி ஏற்ற சொல்லும் பிரதமர் மோடி ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் ஏற்றுவாரா என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேள்வி. இதுவரை தேசிய கொடியை ஏற்காத ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ் தான் என முனைவர் தொல் திருமாவளவன் கடும் விமர்சனம். ஒரே கருத்துடைய கட்சிகள் தேசிய அளவில் ஒன்றிணைந்து பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் தனிமைப்படுத்த வேண்டும். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். பண்டிகை காலங்கள் நெருங்குவதால் கொரோனா கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும். மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு வலியுறுத்தல்.